ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வச்ச காம்படிஷன் ஃபோரோடைய வின்னர்ஸ்க்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வின்னர்ஸை நம்ம live video மூலயமா வந்து அனௌன்ஸ் பண்ணோம் ஸோ அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ first winners யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் First ப்ரைஸ் தனலக்ஷ்மி கல்பாக்கம் செகண்ட் ப்ரைஸ் சுதா சத்யராஜ் புஷ்பவனம் தேர்ட் ப்ரைஸ் அருணா சென்னை ஸோ இவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லை கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இவங்களுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் கான சாரி இது செகண்ட் ப்ரைஸ்க்கான சாரீ தேர்ட் ப்ரைஸ்க்கான சாரீ நமது பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பு பரிசுக்காக இருந்து ஒருவரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தோம் அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் லலிதா வெங்கடாச்சலம் திருச்சி இவங்க தான் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் இவங்களுக்கான ஸாரீ ஸோ வின்னஸ் மூணு பேருக்குமே அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து ஸாரியை சென்ட் பண்ணிட்டோம் வனிதா வெங்கடாச்சாலம் வந்து இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலை ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து இந்த ஸாரியை வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் இது நம்ம சேனலுடைய நான்காவது போட்டி ஏற்கனவே நம்ம மூன்று போட்டிகள் வந்து வச்சுருந்தோம் அந்த போட்டிகளை விட இந்த போட்டி தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா குழுக்களுக்காக நேம்லாம் வந்து எழுதியிருந்தோம் எல்லாேரும் நேமும் வந்து எழுதணும் ரொம்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி நேம்லாம் எடுத்து எழுதி அதை வந்து ரோல் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் வந்து டைம் ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து டெலிட் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓட்டிங் கவுண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நைட் பத்து மணிலேருந்து மறுநாள் காலையில் பத்து மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருந்துச்சு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு வாட்டி வந்து ஓட் கவுண்ட் பண்ணோம் எல்லா கமெண்டையும் வந்து பார்த்து நாலு வாட்டி ஓட் கவுண்ட் பண்ணோம் ஏன்னா ஒரு ஓட்டோ கூட நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்க காரணமே வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான திங்கிங் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது நாங்கள் பண்ணுறதே ஸோ எங்களுக்கு இந்த வேலை வந்து சுலபமாகணும் அப்படின்னா அடுத்த வாட்டி ஓட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஒருத்தர் ஒரு வாட்டி மட்டும் ஓட் பண்ணுங்க அதுக்காகவே எங்களுக்கு வந்து டைம் அதிகமாக ஆயிடுச்சு அடுத்த ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அடுத்த போட்டி தீபாவளிக்கு ஸோ தீபாவளி அப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லார்க்கும் ரிசல்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரிசல்ட்டு கொடுத்ததே நீங்கள் தான் அடுத்த போட்டியில் சந்திக்கலாம்